चित्रा सोशल टॉक। திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்களுடைய செயல்பாட்டில் எது மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து மக்கள் சொல்ல போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ என்ன சொன்னாலும் நான் அதை ஆதரித்தவன், ஆதரித்ததுனால அதை பாராட்டுறேன் அப்படிங்கிறத தான் வரும் கடைசியில். நான் அதில் ரொம்ப முக்கியமானது முதலாவதாக நான் நினைப்பது இந்த இதிலே வந்து இந்த கொரோனாங்கிற பெருந்தொற்றை அவர்கள் கட்டுப்படுத்துவதற்கு எடுத்த முயற்சி முதல் 30 நாள், அதன் பிறகு சரியாயிட்டோம். இதுவரையும் நிறைவேற்றிய திட்டங்களில் மிகச்சிறப்பாக நினைக்கிறது பெண்களுக்கான இலவச பஸ் பயணம்ங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான திட்டம். அது இன்னும் எவ்வளோ விரிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ விரிவுபடுத்த வேண்டியது அவசியம். அது ரொம்ப ஒரு பெரிய நலன் செய்யும் ஒரு தலைமுறைக்கே நான் நம்புகிறேன். இந்த திட்டங்கள்லேயே ரொம்ப சிறப்பான திட்டம் அந்த திட்டம் தான். பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு கருத்து இருக்குது, எந்த பிரச்சனையானாலும் கலைத்துறையில், அதாவது முன்னணி நடிகர்கள் குரல் கொடுக்கலன்னா ஏன் அவர் குரல் கொடுக்கல, ஏன் இவர் குரல் கொடுக்கலன்னு எல்லா நடிகர்களும் ஒரு பொது பிரச்சனைக்கு குரல் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஆக வேண்டியது இல்லை. நீங்கள் இருந்திருக்க பேசாமல் இருந்தது உங்களோட அவசியமும் கிடையாது. சிவகுமார் ஏன் பொது பிரச்சனைக்கு குரல் கொடுக்கலன்னு யாருமே கேட்குறதில்ல. சிவகுமார் அவருடைய ஒரு 80 ஆண்டு காலத்தில் பொது பிரச்சனையை பேசினதே இல்லை. அவருடைய மகன்கள் இருவர் வந்து இன்றைய தமிழ் சினிமாவின் முக்கிய நட்சத்திரங்களாகிறாங்க. அவர்கள் இருவரும் எல்லா பொது பிரச்சனையும் பேசுகிறாங்க. எந்த பொது பிரச்சனையும் பேசாமல் இருந்த சிவகுமார் வேணுமா அவங்களுக்கு? வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, சூர்யாவும் கார்த்தியும் வேணுமா? யார் வேணும் சமூகத்துக்கு இன்றைய சூழலில் யார் வேணும் அப்படின்னா நான் சூர்யா கார்த்தி வேணும்னு தான் சொல்கிறேன். அவர் அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் அன்றைய நடிகர்கள் எல்லோரும் சிவாஜி நேசன் ஒரு மாபெரும் அரசியலுக்குள்ளே போன திரைத்துறையிலிருந்து இவர் இருந்ததுனால இவர்கள் யாருமே தன்னுடைய கருத்தை சொன்னதில்லை. ஒருவேளை ஏதாவது கருத்து இருந்தால் அவர்கள் அவசரமாக கோபாலபுரத்தில் கலைஞரிடம் போய் சரணாகதி அடைஞ்சிருவாங்க. ஒருத்தர் வேணும் நமக்கு அப்படிங்கிறதுக்காக இது ரெண்டாகத்தான் இருந்தது. அதன் பிறகு இப்போ அது இல்லைன்னு சொல்லும் பொழுது கருத்து நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் சொல்லுங்கள். வேண்டான்னு நினச்சிங்கன்னா நல்லா சிவகுமார் சார் மாதிரி இப்போ இருந்துருங்க. நீங்கள் பாட்டு சௌரியமாக இருங்க, யோகாவெல்லாம் பண்ணுங்கள், பிள்ளைய நல்லா வளங்க, எல்லாம் செய்யுங்க. நீங்கள் நம்புகிற ஒரு வாழ்க்கையை வாழுங்க, ஒரு குழப்பம் இல்லை. ஆனால் ஒன்றுக்கு சொல்லி ஒன்றுக்கு சொல்ல மாட்டேன்னு செய்யாதீங்க. சொன்னால் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுங்கள், சமூகத்துக்கு பயன்படுற வேலையை செய்யுங்க. ஒரு தடவை பேசுவேன், இன்னொரு தடவை நான் பேச மாட்டேன். எனக்கு எப்போ சௌரியம் படுமோ அப்போ மட்டும் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறதா? சௌரியம் படாத பொழுது வேண்டாம் நினச்சா உள்ள போய் கதை சாத்திக்குவீங்களா? என்ன அது? ஒன்று எல்லா நேரம் பொது வெளிக்கு வாங்க, எல்லாத்த பற்றியும் பேசுங்க. இல்லை எதுவுமே பேசாதீங்க, சும்மா இருங்க. அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆக போகுது, அது ஒரு முக்கியமான படம் அந்த படம். ஏன்னா 30 ஆண்டு காலம் கழித்து அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லாமல் ரிலீஸ் ஆக போகுது படம். 30 வருஷம் ட்ரெய்லர் ஓடும் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு, அதுக்கப்புறம் தான் படம் வரும். இப்போ 30 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட பாட்சாவுக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன் ஏறத்தாலும் 30 ஆண்டு காலம் ஆயிடுச்சு வரப்போகுது. ஒரு ரஜினிகாந்தின் ரசிக்கா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் பாட்சாவுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், அதை பார்க்க போகிறேன். ஒரு குழப்பம் இல்லை, இப்போ அரசியலுக்கு வருவேண்ணா வரமாட்டேன், க்ளீனாக கதை உடைச்சிட்டாரு. ஓகேவா? கதை உடைச்சிட்டு படம் வரப்போகுது. நீங்கள் அதை போல் இருந்துருங்க ரஜினிகாந்த், அதை போல் 100 படம் நடிக்கணும். இந்த மாதிரி நடிச்சிருக்கேன், நல்லா இருக்குல்ல? ஒரு குழப்பம் இல்லை. எதுவும் தேவையில்லாமல் ஒருத்தன் ஒன்று சொல்லி ஒருத்தர் கிளம்பி வந்து தலைவான உங்களை கத்தி, இப்போ தலைவா தான், வெறும் ஸ்க்ரீன் லீடர் நீங்கள். நான் இப்போ ஆர்வமாக அதே போல் வந்து நிற்பான். ஆனால் வரலாறு திரும்புகிறது, 30 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. ரஜினிகாந்துக்கு தன்னை தான் உணர்ந்து கொள்ள இது தேவையில்லை, உலக நம்ம அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு. இப்போ தொடர்ச்சி அடுத்தடுத்து ஒரு படம் நடிக்கணும், கடைசி வரையும் ரசிகனா, இப்போ ரசிகனா அவரோட இருந்து கருத்து மாறுபட்டனா மறுபடியும் வெறும் ரசிகனாக வந்து நிற்கிறேன். ஒன்றும் குழப்பம், இதை பேசலை இல்லைங்க, குட். இதை மட்டும் பாருங்கள், நான் உங்களை பார்க்க முதல் நாள் வந்து நிற்கிறேன், 3 தடவை அடுத்தடுத்து பார்க்குறேன். நீங்கள் அந்த படம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நான் பார்ப்பேன். ரஜினிகாந்த் இதுவுமே வரப்போகிற படங்கள் எந்த மோசமாக இருந்தாலும் பார்ப்பேன், அப்படித்தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு பிடிச்சது ரஜினிகாந்த் தானே. நான் படத்துக்காக போனேன், நான் கதைக்காக போனேன், நான் கதாநாயகிக்க போனேன், நான் ரஜினிகாந்த் பார்க்க போனேன். ஆனால் ரஜினிகாந்த் அரசியல் கருத்து பேசிட்டு சீனுக்கு வரும்போது இல்லையே சார் சரியில்லை போல இருக்கேன்னு தோணுதுருக்கு. நீங்கள் வெறுமனை வந்திருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா உங்களை திருப்பி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதைத்தான் நான் சொல்ல வரேன், கருத்தே சொல்லாதீங்க, வேலை மட்டும் பாருங்கள். தயாரிப்பாளருக்கு வேறு நல்லது, தயாரிப்பாளர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். என்னப்பா நாங்கள் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது கருத்து சொல்லிட்டு போயிருக்கீங்க, நாங்கள் படத்தை விற்க முடியல அப்படின்னா சிவா சார்லாம் சொல்லிட்டு இருந்தார் பல தடவை. ஒன்று நீங்கள் அவர்களை மட்டும் நடிகராக வச்சுக்கோங்க, இல்லை வந்துருங்க சொந்த படம் எடுத்துருங்க. கார்த்தி அவர்கள் இந்த படத்துலேயும் நடிக்க போகிறதில்லை, சூர்யா அவர்கள் விழிப்புணம் போய் நடிக்க போகிறதில்ல, பெரும்பான்மை அவருடைய சொந்த படம் தான் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாத்த பற்றி கருத்து சொல்லுங்கள், சொல்லிவிட்டு அதனுடைய நலன் தீது ரெண்டையும் வந்து நன்று தீது ரெண்டையுமே வந்து நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் சொல்வதாக இருந்தால் முழுமையாக சொல்லுங்கள், இல்லட்டா சும்மா இருந்துங்கிறத நினைக்கிறேன். நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நடிகர் அரசியல் நல்லா வரலாம், ஐயோ நல்லா ரொம்ப நல்லா வரலாம். ஏன்னா எல்லாம் இங்கே ஒரு மருத்துவர் வரலாங்கும் போது ஒரு நடிகரும் வரலாம், அது ஒரு ப்ரொஃபஷன், அவ்வளோதான்.
ஆனால் அதை பற்றிய நீங்கள் எந்த அறிவோடு வர்றீங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன அதை பற்றி பார்வை இருக்குங்கிறது முக்கியம். அதை சொல்லிட்டு வாங்க. அது என்னன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள். நல்லா வரலாம். நடிகர்கள் மிகப்பெரிய ரசிகர்களின் அபிமானத்தை பெற்றவர்கள் இல்லையா? ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் தொடர்ச்சியாக கட்சிக்கும் வருவாங்களான்னு பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் ஒன்று சொல்லணும், நீங்கள் என்ன செய்வீங்கிறத. எதுவுமே சொல்லாமல் சும்மா வந்து நான் வரேங்கிறது இருக்கு இல்லையா, அது எப்படி சரியாகும்? வெறும் கூட்டத்தை பார்த்துட்டு வர முடியாதுல்ல. அப்படி வந்து எல்லோரும் குப்புற விழுந்திருக்காங்க ஐயா. சார், ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய மன குழப்பத்துக்கு ஆளாக இருப்பான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. போன ஆண்டு ஓராண்டு காலம் கட்சி ஆரம்பிப்பதாக சொல்லி ஓராண்டுகள் தான் கலைச்சார் அவர். கட்சி ஆரம்பிக்காமே கலைச்சவர் அவர் தான். ஆனால் அந்த ஓராண்டு காலம் எவ்வளோ மன குழப்பத்துக்கு ஆளாக இருப்பார், எத்தனை சரி தப்பு யோசிச்சிருப்பார். ஒவ்வொரு தடவையும் என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய தமிழக மக்களுக்கு தான் ஆரம்பிக்கிறார் அவர். ஓகேவா? இவங்களுக்கு இதாக நான் பெருசாக உங்களுக்கு செய்வேன், பெருசாக உங்களுக்கு செய்வேன்னு சொல்லிட்டு இருந்தவர். கடைசியிலே அவரால் பெருசாக என்ன செய்யுதுங்கிற முடிவுக்கே வர முடியல. இப்போ வரையும் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு. என்ன செய்யலாம் சார்? அப்போ நம்ம அவரை ஒட்டி இருக்க நண்பர்கள்லாம் என்ன சொல்லணும்னா, அப்போ அவர் எதுவும் பெருசாக செய்யணும்னு நினைக்கிறாருப்பா. அவருக்கு ஏதாவது சொல்லுங்கப்பா, பரிசீலுக்கு வரலன்றது. எதுவெல்லாம் செய்யலாம்? ஒரு பெரிய மருத்துவமனை கட்டலாம், மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம் இல்லையா? மாவட்டத்துக்கு ஒரு பின்தங்கின இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம். பெருசாக செய்கிறது தான் கல்வியோட சேர்ந்து என்ன செஞ்சிட முடியும். அவர்கிட்ட இருக்கிறதுனால பணம் பண்ண முடியும்ல. அதனால பெருசாக ஒன்று செய்வேங்கிறாரு. பெருசாக ஒன்று செஞ்சுருட்டோம். அரசியலுக்கு வரும்போது நீங்கள் ஆன்மீக அரசியல்னு சொன்னீங்கன்னா எனக்கு அடிவேர் பிடிக்குது. ஆன்மீக வேறு அரசியல் வேறுன்னு நினச்சிருந்தேன்னா, இவர் என்ன வரும்போதே ஆன்மீக அரசியல் ஆரம்பிக்கிறாரு, ஐயோ அப்படிங்குது. அந்த குழப்பம் அவருக்கு இருந்திருக்கும்ல. அவர் இந்த செல்லு மாசம் இல்லாதன்னு விட்டு பார்த்துருக்காரு. ஆளாது கத்துறாங்கன்னு அமைதியாயிட்டாரு. அப்போ பேசாமல் இருந்துட்டு ஒரு ஓராண்டு கால குழப்பத்துக்கு பிறகு வேண்டாங்கிற முடிவு எடுத்துட்டார். ரொம்ப சிறந்த முடிவு. நான் ரஜினிகாந்த் எடுத்த முடிவுகளே மிகச்சிறந்த முடிவாக அந்த முடிவை தான் பார்க்குறேன். காரணம், என்னை போல் அவருடைய ரசிகராக இருந்து அவரை தொடர்ந்து ரசிகனாக இருக்கணுமா வேண்டாமாங்கிற குழப்பம் வர்றவங்க பூரா மறுபடியும் தெளிஞ்சு படைந்துருவாங்கல்ல. இல்லை இல்லை, அவர் தலைவர் தான், அவர் ரசிகர் தான், அவர் பிரமாதம் தான். என் தலைமுறைக்கு ரஜினிகாந்த் போல ஈர்த்தாள் வேறு ஒரு நடிகனே இல்லைல்ல சார். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக வந்து விடாமல் அந்த 1வது நிலையை வச்சுக்கிறது இருக்குல்ல. அதுக்கப்புறம் பல பேர் வந்திருக்காங்க, பல பேர் இருக்கப்பட்டிருக்காங்க. அவர்களையெல்லாம் கண்டு ரஜினிகாந்துக்கு யோசனை கூட இருந்திருக்கலாம், இப்படிலாம் ஒரு ஆள் வந்திருக்காங்களே. ஆனால் ரசிகன் ரஜினிகாந்த் கைவிடவே இல்லை. ரஜினிகாந்த் கைவிட்டாரா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி. ஆனால் ரசிகன் ரஜினிகாந்த் கைவிடவில்லை. அவன் அதுக்கு பிறகு அடுத்தடுத்த தலைமுறையில் வர நடிகர்கள்லாம் போய் பார்க்க போனான். ஆனால் ரஜினிகாந்த் படத்தை கண்டிப்பாக பார்த்தான். அது பார்த்துட்டு தான் மிச்ச படமெல்லாம் அதை பார்த்துன்னு வச்சுருந்தான். இப்போ அவரும் உணர்ந்துட்டாரு, ரசிகனும் உணர்ந்திருப்பான். அதனால் ஒரு குழப்பமும் இல்லாமல் நம்ம அண்ணாத்தையை கொண்டாடிடலாம். அண்ணாத்துக்கு அப்புறம் எந்த படம் வந்தாலும் கொண்டாடிடலாம். அதில் ஒன்றும் சிறப்பு, அந்த ஒரு பெரிய குழப்பத்தை கடந்து வந்தார் பாருங்க, அதை எல்லா நடிகர்களும் கடந்து வந்துடணும். நீங்கள் கிளியராக இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா சார், ஆள் வச்சு எழுதுறது இல்லை சார். சினிமாவில் இவர்களுக்கு என்ன சிக்கல் நடிகன் அரசியலுக்கு வருவதில்? அப்படின்னா, நடிகன் என்பவர் வீட்டில் இருக்கார். வீட்டுக்கு வந்து வண்டி வருது, வண்டியில் ஏறி உட்கார வச்சு ஷூட்டிங் கூட்டு வர்றாங்க. ஷூட்டிங்கில் ஒரு தனி அறை, தனி அறைக்குள்ளே நீங்கள் போட வேண்டிய உடைகள் இருக்குது. உங்களுக்கு மேக்கப் பண்ணுற ஒருத்தர் இருக்கார். எல்லாம் பண்ணி உடைகள்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறம் உதவி இயக்குனர் ஒருத்தர் வந்து அன்றைக்கு நீங்கள் பேச வேண்டிய காட்சியை விளக்குறார். எல்லாம் பண்ணி உங்களை கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டி நடிக்க வைக்கிறாங்க. வீட்டிலேருந்து கிளம்பி கேமரா முன்னாடி நிற்கிற வரைக்கும் உங்களுடைய பங்களிப்பு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? இதை போலவே யாராவது ஒரு வண்டி அனுப்பிச்சு நம்மளை கோட்டையை கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க சார். ஊரா அப்படி போக மாட்டாங்க. உங்களை நடிக்க தான் அப்படி கூப்பிட்டு போவாங்க சௌரியமாக. வேற ஒருத்தர் டிஃபன் கேரி பிரிப்பார், வேற ஒருத்தர் உங்களுக்கு கால் ஷூ போட்டு விடுவார், வேற ஒருத்தர் சட்டை மாட்டுவார், வேற ஒருத்தர் மேக்கப் போடுவார், வேற ஒருத்தர் வசனம் எழுதுவார். அரசியல் அப்படி ஆகாது. நீங்கள் வண்டியை பிடிக்கணும், நீங்கள் ரோட்டுக்கு வரணும். நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கோட்டை 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும், ஆனால் அது போய் சேர 30 வருஷம் ஆயிரும். என்னடா இங்கே தான் இருந்துச்சு இந்த தலைமைச் செலவும், ஏன்டா இவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னு தோணிடும். அந்த பயணம் ரொம்ப நீண்ட பயணம். அதுக்கு ஒரு போதிய தெளிவு இருக்கணும், உழைப்பு இருக்கணும். முதல்ல உழைக்கணும்ல. இவர்கள் தான் மக்களை சந்திக்கவே இல்லையா சார்? சார், இவங்க எப்போ சார் மக்களை சந்திக்கிறாங்க? மக்களை சந்திக்கிறது இல்லையே. குறைஞ்சபட்சம் நீ நாடகத்தில் இருந்தீங்கனாவது நேரடியாக பார்க்குற வாய்ப்பு இருக்கும். திரையில் அதுவும் கிடையாது. நீங்கள் உங்களை பாராட்டுள்ளாக்கு மேடை ஏற்றுறாங்க, அங்கே மேலேருந்து கீழே பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கையாட்டிருக்கீங்க. நீங்கள் அவனோட பேர் இறங்கி போயிருக்கீங்க. அதனால தான் நீங்கள் அரசியலுக்கு வர்ற நடிகனை பார்க்குறதுக்கு பெரும் கூட்டம் கூட தெரியுமா? அதுக்கு காரணம் வந்துட்டியா மாப்பிள்ள அப்படின்னு. ரொம்ப நாளாக ஸ்க்ரீன்லேயே இருந்துட்டேன், வந்துட்டியா கூப்பிடு அப்படிமா மனசுக்குள்ளே. இப்போ ஒருத்தர் கூப்பிடுவா, டே கூப்பிட்டாண்டா அப்படின்னு. அனைவரும் எனக்கே வாக்களிகள் கேட்டனா அப்படி அப்படின்னு பண்ணி வந்துருப்பான். திரையில் பார்த்து வியந்து அவனுக்காக பணம் கூட கொடுத்து அவனுக்காக பூத்தூவி அவனை கொண்டாடின இறங்கியே வரல. அரசியலுக்கு வந்தோடனே ஒரு பெருங்கூட்டம் கூடி வந்துட்டான்டா மாப்பிள்ள அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க, அவனை குப்பரை கவுக்குறாங்க. அப்போ நீங்கள் அதுக்கான தெளிவோட அவன் அரசியலை, அவன் சிக்கலை, அவன் சார்பாக பேசுனீங்கன்னா உங்களை கொண்டாடிடும். எல்லாரையும் கொண்டாட போகணும் கொண்டாடும் சார். நீங்கள் கிளியராக சொல்லி சொல்லிட்டீங்கன்னா யாருக்காக வேலை செய்யணும்னு சொன்னால் உங்களை கொண்டாடுவான். உலகத்தில் யார் சார் நல்லவனை கொண்டாட மாட்டேன்னு சொல்கிறான்? நல்லவனை கொண்டாட எல்லாரும் தயாராக தான் இருக்கான். நீங்கள் நல்லவனா இல்லைன்னு சொல்லிவிடுங்க, அதனால் எல்லோரும் வரலாம். நான் நடிகர் வரக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் ரஜினிகாந்த் வருவதையோ கமல்ஹாசன் வருவதையோ எதிர்க்கல.
இவர்களுக்கு அதற்கான அரசியல் போதாமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஆட்கள் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வர முடியாது. இதை நான் டாக்டராது படிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஆனால் வரும்பொழுது நீங்கள் யாரோட வர்றீங்க? அடிப்படை கொள்கை தெரியும். ஒரே ஒரு பக்கத்தில் இந்த கட்சி ஏன் தொடங்கப்பட்டது, நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு பக்கம் எழுதியிருக்க போது நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். பத்தே பத்து வரி எழுதியிருங்க. அந்த பத்து வரியில் அஞ்சு வரி பிடிச்சிட்டு அவங்கள முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. பத்தில் அஞ்சு பிடிச்சிடணும். நீங்கள் பக்கம் பக்கம் புத்தகம்லாம் போட வேண்டாம். அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அதுதான் கேள்வி. அதனால் எல்லோரும் வரலாம் தான். எல்லோரும் வரலாங்கிறதால் நடிகர்களும் வரலாம். எம்ஜிஆர் மாதிரி தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு நடிகர் ஆட்சியை பிடிக்கவே முடியாதுன்றீங்களா? இல்லை, பிடிக்க முடியும். அது தெரியல. காலத்தின் கைகள் மூடி இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது நமக்கு. ஏன்னா எம்ஜிஆர் பிடிக்க முடியுங்கிறத எம்ஜிஆரை நம்பலை. ஆனால் எம்ஜிஆரின் தொண்டர்கள் நம்பினாங்க. ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறினவங்க நம்பினாங்க. தொண்டர்களெல்லாம் கொண்டு போய் தள்ளி எம்ஜிஆரை தலைவராக்குனாங்க. எம்ஜிஆருக்கு பெரிய அச்சம் இருந்துச்சு. நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் போல் ஒரு இடத்துலேருந்து உடச்சி வெளியே வந்து செஞ்சிட முடியுமான்னு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் கட்சி ஊர் ஊருக்கு ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு கொடியை முடியும்னா அவன் மன்றத்தை கலைச்சான், அவன் பேர் வச்சான், போய் திராவிட முன்னேற்ற கழகம் அடித்தான், திராவிட முன்னேற்ற கழகக்காரன் வந்து அண்ணாதிமுக அடித்தான், கொடியை தயார் பண்ணான். அவன் கொடி தயார் பண்ணால் அவன் நட அவன் ஆரம்பிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து உட்காருங்க தலைவர்கள்னா. ஒவ்வொருத்தரையும் கல்யாணத்துக்கு கிளம்பி வந்து ஆரம்பிப்பீங்களா ஆரம்பிக்கலான்னு கேட்கல, அவன் ஆரம்பிச்சிட்டான். அப்போ அது வந்து காலச்சூழலால் எம்ஜிஆர் அதற்கு நிர்பந்திக்கப்பட்டார். அவருடைய ரசிகர்களால் செஞ்சு ஆகணும்னு. அதை போல் இன்னொருத்தர் வருவாராங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, எம்ஜிஆர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயிற்றுவிப்பு இருந்துச்சு. அப்படியே அந்த கட்சியில் இருந்தவங்க ஒரு ப்ராப்பர் கட்சி செட்டப் தெரியும், என்னவாக இருக்குன்னு தெரியும். எலெக்ஷன் பூத் அவங்க பார்த்துருக்காங்க, வாக்கு எண்ணிக்கை மையம் பார்த்துருக்காங்க. இது எல்லாமே தெரியும் அவர்களுக்கு. தெரிஞ்சதுனால அது வந்து அப்படியே ஈஸியாக வந்து டிரான்ஸ்ஃபார்மேட்டர் வர அங்கேருந்து இங்கே. இவர்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? அதனால் அது மாதிரி இப்போ தெரியாது. ஒருவேளை பின்னாடி ஒருத்தர் வரக்கூடும். அது நமக்கு இப்போ இன்றைக்கு முடிவு பண்ணிக்க முடியாதுல்ல. இருக்கால யார் வரப்போகிறாங்க அப்படின்னு. உள்ளாட்சி தேர்தலில் விஜய் ரசிகமன்றத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதன் காரணமாக வந்து விஜய்க்கு மீண்டும் வந்து அரசியல் ஆசை துளிரோட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பொதுவாக விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? விஜய்க்கு மீண்டும் அரசியல் ஆசை துளிரோட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஏற்கனவே துளிர் விட்டு இல்லாமல் போயிடுச்சுக்கிற பொருள் வருது நீங்கள் சொல்கிறதுல. அப்படி இல்லை, அவர் வந்து முதலிருந்தே எந்த இடத்துலையும் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் நேரடியான்னு சொல்லவே இல்லை அவர். ஆனால் அவர் எடுத்துக்கிட்டு இருக்க பாதை எப்படி வந்து எம்ஜிஆரை போல் ஒரு மாஸ் நடிகன் ஆகணும்னு ரஜினிகாந்த் நினச்சாரோ அதே போல் ரஜினிகாந்த் போல் ஒரு மாஸ் நடிகன் ஆகணுங்கிறது தான் விஜய்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. அப்படித்தான் அவனோட செயல்பாடு இருக்குது. அதில் ஒரு குழப்பமும் இல்லை. ரஜினிகாந்த் போலவே சாரி எம்ஜிஆர் போலவே ரஜினிகாந்த் ஒரு அரசியல் ஆர்வம் துளிர் விட்டு கருகிருச்சு வேண்டான்னு. இப்போ ரஜினிகாந்த் இல்லாததுனால் அந்த இடத்துக்கு வரலாமா நம்ம அரசியலில் அப்படிங்கிற எண்ணம் விஜய்க்கு இருக்கலாம், தெரியாது. ஏன்னா அவர் அவர் அப்பாக்கிட்டே பேசுகிறது இல்லை. என் மகன்கிட்ட பேச வாய்ப்பு இல்லைன்னு அவங்க அப்பாவே சொல்கிறாரு. என்ன சொல்லலாம்? அப்படியும் நம்ம அப்பாவே சொல்ல முடியாத பொழுது நம்ம சொல்ல முடியாதது என்னென்னு. அவருடைய மன்றத்தை சேர்ந்த நபர்கள் உள்ளாட்சி தேர்தலில் நிற்பதுக்கு இல்லை, அது விஜயனுடைய விருப்பத்தின் பேரில் நடந்ததா இல்லை அவரவர் சொந்தமாக நின்று வென்ற பிறகு வந்து விஜயை பார்த்தாங்களான்னு நமக்கு தெரியாது. கட்டளை இங்கேருந்து போனதா நில்லுங்க எல்லாரும் அவரோட தொகுதியில் அப்படி சொன்னாங்களான்னு தெரியல, இதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைய பூரா நின்னதுக்கு இல்லை, அவரெல்லாம் போய் நின்று வென்றதுக்கு இல்லை, அது சரிதான். அந்த ஊரில் அவன் நல்லது செய்யணும் நினைக்கிறான். அவன் கைக்கு உட்பட்ட தேர்தல், அவனுக்கு தெரிஞ்ச தெரு, அது ஒரு வார்டு. அந்த வாடை வெல்லணும்னு நினைக்கும் பொழுது இதுக்கே நம்ம இன்னொரு போகணும், நம்ம வெல்லுவோமே நினைக்கிறோம். சார், இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றதுக்கு காரணம் கிராஸ் ரூட் வரையும் கட்சி இருக்கிறது தானே. ஒவ்வொரு வீதிக்கும் கழக உடன்பிறப்பு 100 பேர் இருக்கிறதுனால தானே அந்த 100 போய் 5000 ஓட்டாக்கிற முடியுது. அதை மற்ற கட்சிகள்லாம் உள்ளாட்சி தேர்தலில் வந்து இப்போ நான் ஒவ்வொரு தடவை சொல்கிறேன், நீ உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் தெரிஞ்சிடும் கட்சி நிலவரம் என்னென்னு. நீங்கள் எம்பி தேர்தலில் தெரியாது, எம்எல்ஏ தேர்தலில் தெரியாது, உள்ளாட்சி தேர்தலில் தெரிஞ்சிடும். நீங்கள் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கீங்க? 4 ஓட்டா 6 ஓட்டான்னு 1 ஓட்டு வாங்கினாலாம் பார்த்துட்டோம்ல சார். நம்ம என்ன 1 ஓட்டு வாங்கிற தேர்தல் நிற்பீங்க? அப்போ அங்கே போய் நின்று தான் தெரியும் என்ன நிலவரம்னு. அந்த வகையில் அவர்கள் நின்று வர்றது சரிதான். ஆனால் இது எல்லாமும் ஆம்பிகோஸாக இருக்குது. அதை அவர் தான் தெளிவுபடுத்தணும். அவர் தெளிவுபடுத்த பிறகு தான் தெரியும். பல ஆட்சி மாற்றங்கள் வந்தாலும் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வே இல்லாமல் இருக்குது. ஏதாவது தீர்வு எட்ட முடியும் விரைவில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது என்னென்னா சார், முல்லை பெரியாரே எட்டலையே. நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை டேம் நிறையும் போது கேரளா வந்து இல்லை அந்த டேம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு குரலுக்கு எழுப்போம், அப்புறம் இல்லை அணை ரொம்ப பலமாக தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம், அப்புறம் சரிட்டு மழைக்காலம் முடிஞ்சிடும், முடிஞ்சோன்னு விட்டுருவாங்க. இது வந்து ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை. அது ரெண்டு பக்கமும் வேறு வேறு அரசியல் நடத்திக்கிட்டே இருக்கிறதுனால, இந்த மாநிலத்தில் ஒரு பார்வை அந்த மாநிலத்தில் ஒரு முகம் காட்டுறதுனால இது நடக்காது. இது இன்று சரியாகும்னு நான் நம்புகிறேன். அப்படின்னா இன்றைக்கி
நம்ம தூக்கி பிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த மாநில சுயாட்சிங்கிறத மறுபடியும் கிளப்ப வேண்டிய இடத்துக்கு வந்து நிற்கிறோம். மாநிலங்களுக்கான அதிகாரத்தை கூடுதலாக பெற வேண்டிய இடத்துல வந்து நிற்கிறோம். இடையில ஒரு 10 ஆண்டு காலம் நம்மிடம் இருந்த அதிகாரங்களையும் ஒப்பிச்சுட்டாங்க கொண்டு போய். அதே மாநில கர்நாடகம் கிடைக்கும், நல்லா கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது போராட்டம் அதிகமாக கிடைக்கும் போது எங்கள் ரெண்டு பேரையும் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கு சம்மந்தம் இல்லாத பிக் பாஸ் வரமாட்டார். பிரச்சனை உங்களுக்கு எனக்கும் சார், எந்த சம்மந்தம் இல்லை தம்பிக்கு, நமக்கு உடன்பாடு இல்லை, காண முடியலன்றதுனால தான் இல்லை. அவன் வர்றதுனால உடன்பாடு இல்லை. அவன் என்ன சொல்கிறான்னா, குரங்கு அப்பத்த பிச்ச கதையாக உங்களுக்கு ஒரு முகம் காட்டுறான், எனக்கு ஒரு முகம் காட்டுறான். அந்த பிக் பாஸ் சரி பண்ணி கொடுத்துருவா நினச்சி நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற மத்திய அரசில் ஒருத்தர் ஆட்சி பண்ணால் பரவாயில்ல, அது பல்வேறு கட்சிகளை தாண்டி வந்திருக்கு. காங்கிரஸ் இருந்திருக்கு, ஜனதா இருந்திருக்கு, நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனாலும் இந்த விஷயத்தில் மட்டும் தீர்வு கிடைக்கவே மாட்டேங்குது. அங்கே ஆட்சியாளர் எளிதாக மாறினா கூட அதை எளிதாக சொல்லிடுறேன். காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுருக்கு, ஜனதா ஆட்சி செஞ்சுருக்கு, ஜனதாதளம் ஆட்சி செஞ்சுருக்கு, ஐக்கிய கூட்டணி ஆட்சி செஞ்சுருக்கு, மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி எல்லாருமே ஹிந்தி ஆதரிச்சாங்களா? இவங்க எல்லோரும் ஒன்று, எல்லோரும் ஹிந்தியை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உள்ளதெல்லாம் இல்லை கொண்டு எல்லோரும் தானே வந்தாங்க. அதே போல் இவர்கள் எல்லோரும் மாநிலங்களுக்குள்ளேயே இணக்கம் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. ஏன்னா அப்போத்தான் சார், மத்திய அரசுன்னு ஒன்று சொல்கிறீங்களா சார் நீங்கள், ஒன்றிய அரசு நாங்கள் சொல்கிறோம், மத்திய அரசு சொல்கிறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறீங்க, வேறு வேறு பேர் வச்சுருக்கோம் அதுக்கு. அது எங்கே சார் இருக்குது? அது எங்கே சார் இருக்குது? அதுக்கு எங்கே சார் இருக்குது இடம்? நம்ம எல்லாம் இருக்கோம் மாநிலங்கள்லாம், இந்த மாநிலங்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டு மேலே பொக்கையாக ஒன்று நிற்கிது. என்ன செய்யுது? நான் போஸ்ட்டை பார்த்துக்கிறேன், நான் இராணுவத்தை பார்த்துக்கிறேன், நான் ரயில்வேயை பார்த்துக்கிறேன்னு வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் கல்வியை பார்த்துக்கிறேன், நான் மருத்துவத்தை பார்த்துக்கிறேன்னு மூக்கை நுழைச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தனியாக இருக்கா, அது அந்தரத்தை தொங்குது. ஒன்று, நம்ம வந்து ஒன்றியங்களின் கூட்டணியாக இருக்கிறதுனால சரி ஒருத்தர் இருந்துட்டு போகிறாருன்னு நினைக்கிறோம். இப்போ இந்த மாநில சுயாட்சி தனிப்பெரும் அதிகாரங்கள் இப்போ அமெரிக்கா போல் சார், அமெரிக்காவில் மாநிலத்துக்கு மேலே சட்டம் மாறுபடுது சார். ஒரு அரசு தான், ஆனால் மாநிலத்துக்கு மேலே சட்டம் மாறுபடும். ஒருத்தன் துப்பாக்கி வச்சுக்கலாம், ஒருத்தன் வைக்கக்கூடாது. ஒருத்தன் தூக்குதண்டை உண்டு, ஒருத்தன் தூக்குதண்டை கிடையாது. இங்கே அப்படி கிடையாது இல்லை. மாநில சுயாட்சி பெறும் பொழுது, மாநிலத்துக்கான அதிகாரங்களை பெறும் பொழுது, நான் நேரடியாக எனக்கு யாரோட சண்டையோ அவரோட பேசிக்குவேன். எம்ஜிஆருக்கு குண்டுராவை தெரியும்னு நேரடியாக போய் பேசிடுவார்ல சார், தண்ணி கொடுங்க எனக்கு வேறு பிரச்சனை இருக்குது அனுப்புங்கன்னு, அங்கே போய் பார்க்க வேண்டாம்ல. அதனால் நீங்கள் சும்மா இருங்கிற இடம் வந்துருச்சுன்னா, சரியோ தப்போ, அடிச்சுக்கிறோமோ இல்லையோ, வேணான்னு வெட்டி விடுறோமோ சேர்த்துக்கிறோமோ, அந்த முடிவை அந்த ரெண்டு பேரும் எடுத்தலாம். சண்டை போடுறேன் எப்பொழுதும், எல்லா சண்டையும் எப்போ தீருமானா, சண்டைக்காரன் ரெண்டு பேரும் பேசி தான் தீரும். வக்கீல் பேசி தீராது, வக்கீல் பேசி தீருமா? வக்கீல் வழக்கு வளர்ப்பார், தீர்த்துவிட்டா என்ன செய்வார் அவர்? அதனால் மாநில சுயாட்சிகளை பேசும்போது நாம் உரிமைகளை பெறுவதைப் போலவே அனைத்து மாநிலங்களும் பெறும். பெறும்பொழுது சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட சிக்கல்களை நேரடியாக பேசுகிற இடத்துக்கு வரக்கூடும். மாநில சுயாட்சியை ரொம்ப சத்தமாக பேச வேண்டிய காலம் நேரம் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஆட்சியில் இருந்தால் வள்ளுவர் சொல்கிற மாதிரி, மழை பெஞ்சா ஏன் மழை பெஞ்சும்மா, மழை பெய்யலைன்னா ஏன் மழை பெய்யலைம்மா, இது ரெண்டுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஆட்சியிலுக்கு வந்தான், அவனுக்கு தான் பொறுப்பு இருக்குது. கடைசியாக நான் இப்போ 12 வயசில் சாப்பிட்டேங்க அப்பா ஊட்டி, கடைசியாக நான் இப்போ சாப்பிட்டேன் 8 வயசில் சாப்பிட்டேன் அப்படின்னு. அப்போ அப்பா ஊட்டின உடனே எந்த வேறுபாடும் இல்லாமல் உட்கார்ந்துருந்த 30 பெண்கள் எழுதுட்டாங்க. சலசலப்பு சந்திக்கிற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தயக்கம் இருக்காது. என்னென்னா, நான் சரியானதை பேசுகிறேன், நான் உண்மை பேசுகிறேன், நான் என்னாலன்னு பேசலை அப்படிங்கிற நான் உறுதியாக இருப்பேன். அப்படிங்கிறதுனால சலசலப்பு வரத்தான் செய்யும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.